நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரை பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்க நண்பர்களே முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெல்ல தெளிவாக புரிய வரும் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆண்மகனின் ஆட்டம் பதினாறு வயசு வரை தான் பிறந்தபோது மட்டுமே கொண்டாடப்பட்டு வாழ்நாள் முழுவதும் திண்டாட்டத்தை சந்திக்கும் பிரிவுதான் ஆண்மகன் பத்து வயது வரை பறந்து திரியும் பறவை போல இருப்பவன் பள்ளிக்கல்வியில் மேலே படிக்க தொடங்கும் போது தொடங்கிடுறது அவனுடைய சோதனை டே இப்போது இருந்தே ஒழுங்கா படி இல்லைனா பத்தாவதுக்கு அப்புறம் காலேஜெல்லாம் கிடையாது ஐடிஐ தான் தெரியுதா ப்ளஸ் ஒன் போகும்போது ரெண்டே ரெண்டு வருஷம் உயிரை விட்டு படித்தேன்னா இன்ஜினியரிங் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் தான் உயிரை விட்டு படித்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த பின்பு உங்கள் பாட்டம் போட்டான் எவனும் இங்கே சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலை அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ வச்சுக்கிட்டு படித்தாதான் உருப்பிடுவேன் ரெண்டு லட்சம் பேங்க் லோன் தான் படிக்கிறேங்கிற நினப்பு இருக்கட்டும் சும்மா மைனர்களையும் வேஷம் போட்டினா குடும்பம் தான் நான்கு வருட படிப்பு படிப்பு என்று உயிரை விட்டால் ஏழாவது செமத்தில் பிடி செமஸ்டரில் பிடுங்கிடுச்சின்னா எல்லாமே போச்சு உசுரோட இருந்து பிரயோஜனமே இல்லை அப்பா அம்மா இருவரின் வசனம் அவ்வப்போதும் மிரட்டும் பிள்ளைன்னா பரவாயில்ல கடனை உடனே வாங்கி பத்துங்கிறதுக்கு இருபது பவுனாக போட்டால் இவன் கையிலேயாவது பிடிச்சி கொடுத்துட்டு வெடுக்குன்னு இருக்கலாம் நீ ஆம்பளை பிள்ளையாச்சே நாளைக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் தான் ஒரு மனுஷனாக ஊருக்குள்ளே தலை நிமிந்து நடக்க முடியும் வாங்கின கடனை கட்டணும் உங்கள் அக்காவில் ஒரு நல்ல இடத்துல பிடிச்சி கொடுக்கணும் எல்லாம் உன் கையில் தான் சாமி இருக்குது ஒரு வழியாக வேலைக்கு சேர்ந்தால் பெருநகரத்தில் அகட்டப்பட்ட சிறு மீனாக மிரண்டு அந்த ஆடம்பரங்களில் கரைந்து போகாமல் குடும்பத்தின் கனவுகளை களைத்துப் போடாமல் எந்த ஹோட்டலில் குறைந்த விலையில் சோறு கிடைக்கும் என்று அலைந்து திரிந்து இரண்டு நாளுக்கு விடுமுறைக்கு பஸ் கட்டணத்தை பயத்துடன் கணக்கிட்டு மலிவு கட்டண பஸ்ஸில் இடுபொடியே பயணம் செய்து கவலையோடு விசாரிக்கும் பெற்றோரிடம் மகிழ்ச்சியாக இருப்பதாக நடித்து கொண்டு உள்ளுக்குள் தனியாக எல்லாவற்றையும் சமாளித்து கல்விக்கடன் குடும்பக்கடன் அனைத்தையும் சமாளித்து மீள்வதற்குள் எத்தனை நாளைக்கு இப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்து சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிடா எங்க கடமை முடிஞ்சிடும் இங்கேதான் தொடங்குகிறது ஒரு ஆணின் இரண்டாம் கட்டம் திருமணம் நடந்து மனைவியிடம் அன்பாக நடந்து கொண்டால் ஐயோ சாமி காணாத கண்டவ மாதிரி இந்த தாங்கு தாங்குறான் என்று குடும்பத்தினரிடமும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினாலும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு இத்தனை காலம் சம்பாதிச்சதை பூரா தொடச்சி புட்டி புடுங்கியாச்சு இன்று இனி போதும் என்று பொண்டாட்டியிடமிருந்து புறப்படும் ஒரு உத்தரவு வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் நெருக்கடியை வீட்டில் சொல்லக்கூடாது வீட்டில் கிளம்பும் புகைச்சலை வெளியில் சொல்லக்கூடாது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆகமொத்தம் தொண்ணூறு நாளில் திருமண வாழ்வில் சிறு சிறு ஊழல்கள் சண்டையாகும் பெண்ணின் குரல் ஓங்கும்போது ஆணின் கௌரவமும் குன்றிப்போகும் என்கிற அச்சத்தில் வளைந்து கொடுத்து வளைந்து கொடுத்து முதுகெலும்பு காணாமல் போகும் பெற்றவர்களையும் விட்டு கொடுக்காமல் மனைவி பேச்சையும் தட்ட முடியாமல் இரண்டு பக்கமும் ஆதரவு கொடுத்து இரண்டு பக்கமும் கெட்ட பெயர் வாங்கி பிள்ளைகள் பெற்று வம்சத்தை விருத்தி செய்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுடைய ஆசை தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாடும்போது மனைவியே கஞ்சன் என்று சொன்னாலும் அதை புன் சிரிப்புடன் எனில் சிடுமுஞ்சியை கட்டிக்கிட்டு சீரழிகிறேன் என்னும் புலம்பலை சகித்து வேண்டும் குடும்பத்தில் விசேஷம் என்றால் மனைவி மக்களுக்கு நல்லாதாய் தேடி தேடி துணிமணி வாங்கி கொடுக்கும் ஆண் பிள்ளை தனக்கு துணி எடுக்க தள்ளுபடிக்காக அலைவான் தீபாவளி திருநாள் என்றால் எல்லாருக்கும் நல்லபடியாக செய்து உறவு நட்பில் வரும் கல்யாணம் கருமாதிக்கு மொய் எழுத பொய் சொல்லி கடன் வாங்கி வட்டி கனவில் வந்து மிரட்ட கனவில் கூட பயந்து ஒடுங்க கடன் தொலைகளால் மனைவியிடம் கலவி மறந்தாலோ இந்த வீட்டில் நான் ஒரு மனுஷன் இருக்கிறேங்கிற நினைப்பே இல்லை இந்த ஆம்பளைக்கு என்கிற மாபெரும் வரும் உறவில் யாராவது சொந்தமாக ஒரு வீடு வாங்கினாலோ கார் வாங்கினாலோ அந்த நிமிஷம் புறப்படும் விமர்சன கனைகள் ஒரு உலகத்தில் இல்லை ஒவ்வொரு ஆம்பளைங்க எப்படி எல்லாம் சம்பாதிச்சு பொம்பளை பிள்ளைங்கள மேலேத்துக்கு கொண்டு வராங்க பொழச்சி எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறாங்க எனக்குன்னு வாச்சதே ஒன்று அரை காசுக்கு பிறந்த மனுஷன் பொறாத மனுஷன் எல்லாம் நான் வாங்கி வந்த வரம் என்கிற தலைக்கணம் தொடங்கும் குடும்பத்தில் குழந்தைகளிடம் கரிசனையாக நடந்து கொண்டால் பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கிடைக்கிறாயா கண்டிப்பாக நடந்து கொண்டாலோ பெத்த பிள்ளைங்கள துணியாவது பாசம் இருக்கா எப்போ பாரு கரிச்சி கொட்டுறது அப்பா அம்மாவுக்கு வயதாகி அவர்கள் படுக்கையில் விழுந்து அதை பார்க்கும் நிலை வந்தால் பெண்களுக்கு அப்போது வரும் ஒரு தர்ம ஆவேசம் உங்கள் அப்பா அம்மா காடு தோட்டம் காரு பங்களான்னு வாங்கி வச்சுருக்காங்களா என்னால் முடியாது வழிக்க உங்கள் தம்பியை பார்க்க சொல்லுங்கள் அமைதியான ஒரு ஆண்மகனுக்கு வாழ்நாள் எல்லாம் வசவுதான் பழியும் தூசணமும் நிந்தனையும் நிழல் போல அவனை தொடர்ந்து வரும் ஒரு பெண் தன் பிள்ளையை பத்து மாதம் சுமந்து பெற்று தருகின்றாள் அதன் பெருமையையும் உரிமையையும் காலமெல்லாம் அவள் அனுபவிப்பாள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குடும்பத்தையே தன் நெஞ்சில் சுமக்கும் ஒரு ஆணுக்கு எந்த பெருமையும் கிடைப்பதில்லை எந்த புகழும் கிடைப்பதில்லை புகழ் வேண்டாம் பழி வராமல் இருந்தாலே போதாதா இத்தனை சோதனைகளையும் தாண்டி ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அப்போதும் நான் மட்டும் இந்த ஆளை கட்டலைன்னா இந்த மனுஷன் ரோடு ரோடாக பொறுப்பில்லாமல் சுற்றிக்கிட்டு தான் இருந்திருப்பார் இன்றைக்கி இந்த வீடு காரு சொத்து சொகம் எல்லாம் என்னோடய ராசி என் சாமர்த்தியத்தில் நான் கொண்டு வந்தேன் என்று சொல்வாள் மனைவி ஆனாய் பிறந்தவனின் ஆட்டமெல்லாம் இருபத்தி ஐந்து வயது வரை தான் அதற்கு பிறகு அவன் சாகும் வரையிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நுகத்தடி அவன் கழுத்து மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவனை அழுத்திக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்மகனை பிறந்த ஒருவருக்கும் இது சமர்ப்பணமான வீடியோ ஆகும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை படிக்கும்போது நானும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன் இப்போ வரைக்கும் இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருக்குதுன்னு யோசிச்சு நான் பார்த்துக்கிட்டே தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்